கெமிக்கல் மீன் வந்து வீட்டில் கொண்டு போய் அறுத்து குழம்பு வைக்கும்போது பக்கத்துல அரைச்சிடுவாங்க. என்ன மீன் குழம்பு வைக்கிற என்ன நாத்தான் என்ன அறுத்துன்னு சொல்லுவாங்க. அதே நம்ம ஊர் மீன் காஷ்மீர் மீன் வச்சு பாருங்கள், என்ன குழம்பும் கூட அவங்க அப்படி தான் கேட்டுருக்காங்க. அவ்வளோ ஸ்மெல் அந்த மாதிரி இருக்குது, ஸ்மெல்ல தான் கண்டுபிடிக்கிறது. அதை நம்பி நீங்கள் வாங்கலாம். என்னப்பா வெளியே வாங்கினா 500 ரூபா நீங்கள் 550 சொல்லுவீங்க, அந்த மாதிரி பார்க்காதீங்க. அந்த 550 அதுக்குள்ளே ஒருத்து உங்களுக்கு இருக்கும். நீங்கள் எந்த மீன் கிடைக்கிற கொடுத்துருங்க சார். எங்கள்கிட்ட ஃப்ரெஷ் ஏன்னா வெளியே இடத்துல வாங்கி வாங்கி ரொம்ப கஷ்டப்பட்டோம், உங்களை நம்பி வாங்குகிறோம். அதே மாதிரி பொருளை கொடுத்துருங்க. இன்றைக்கி வரைக்கும் 2 வருஷம் ஆச்சு கடை தொடர்ந்து, எந்த கம்மலும் எங்களுக்கு கிடையாது. சென்னை வாசி ஃபேவரட், எந்த சீசன் மழையோ வெயிலோ புயலோ இருந்தாலும் சரி காஷ்மீரில் சங்கரா மட்டும் வந்துடுது. இது வந்து ப்ளூ கிராப். ப்ளூ கிராப்ல வந்து என்னடா மஞ்சள் கலர்னு பார்க்காதீங்க, இது மேல் இது ஃபீமேல். பார்க்க கருப்பாக இருக்க பயப்படுவாங்க, வஞ்சரத்தை விட டேஸ்ட் ஜாஸ்தியாக இருக்குது. இவ்வளோ பெரிய காளா வாங்கினா நம்ம கடையில் தான் கிடைக்கும். நார்மல் காளா சைஸ் இது. அந்த ஜொல்லு வந்து அப்படியே இருக்கணும் அந்த மீனில். பாருங்கள் மீனை இப்போ தான் எடுக்கிற கொண்டு கொஞ்சம் எடுத்து காட்டுறேன். இன்றைக்கி 5 கிலோ ஏறா போக்கிங், 5 கிலோ மட்டும்தான் வரும். எக்ஸஸாக ஒரு ஃபோன் சார் விருந்தாளி வந்துட்டாங்க, ஒரு 1/2 கிலோ கூட வேணா கூட கிடைக்காது. நீங்களே பிளான் பண்ணிங்க முன்னாடியே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? ஓகே சூப்பர். நான் எங்கே வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிண்டி மடுவாங்கரை மாஸ்க் காலனி 6th ஸ்ட்ரீட்டில் இருக்க பிலால் ஃபிஷ் அப்படின்ற ஃபிஷ் கடைக்கு தான் வந்திருக்கேன். இவங்களை பற்றி சொல்லலாம், இவங்க ஸ்டார்ட் பண்ணி 2 இயர்ஸ் ஆகுது. கம்ப்ளீட்டாக காசிமேடு ஃபிஷ் மட்டும் தான் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அதுவும் ப்ரீ புக்கிங்கில். உங்களுக்கு நாளைக்கு வேணும்னா இன்றைக்கி ஃபஸ்ட் நாளே கால் பண்ணி ஆர்டர் பண்ணிட்டீங்கன்னா அந்த குவான்டிட்டி மட்டும் ப்ராப்பராக ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்து இவங்க சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சிக்கன் மட்டன் கூட நம்ம வந்து பார்த்து எங்கே நல்லாயிருக்கும் சொல்லிட்டு வாங்கிடலாம். பட் ஆனால் ஃபிஷ்ஷை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது, நல்ல மீனா இல்லை கெமிக்கல் கலந்த மீனா, ஃப்ரெஷ்ஷாக இருக்குமா அப்படின்ற குழப்பம் நிறைய பேருக்கு இருக்கும். அது எனக்குமே இருக்குது. ஸோ அந்த மாதிரி கன்ஃபியூஷன் இல்லாமல் ஃப்ரெஷ்ஷான மீன் அன்னைக்கு வந்தது ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா மஸ்ட் ட்ரை ஸ்பாட்டும் சொல்லு, வாங்கலாம் போய் பார்க்கலாம். அப்படின்னா ஸ்பெஷல்ட்டு ரோலிங் சார் சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் என்னோட வணக்கங்கள். பிலால் ஃபிஷோட அன்பான வணக்கங்கள். இந்த கடை பேர் பிலால் ஃபிஷ், காசிமேடு ஃபிஷ் விற்கிற கடை இது. அதாவது எங்கள் கடையில் வந்து சொல்லப்போனால் சென்னை சிட்டியில் வந்து நிறைய மார்க்கெட் இருக்குது, சேதாப்பேட்டை மாநகரம் கரையாஞ்சாவடி நிறைய பக்கம் நிறைய மார்க்கெட் இருக்குது. எங்கள் கடையில் உள்ள மீன் வந்து காசிமேடு ஃபிஷ் மட்டும் தான் கொண்டு வருவோம், ஏன்னா அதுதான் டெய்லி ஃப்ரெஷ்ஷாக வர்றது, கெமிக்கல் ஆட் ஆகாது, கேரண்டி பண்ணி கொடுக்கலாம் நம்ம கடைக்கு. பிலால் ஃபிஷ் என்ன ஸ்பெஷல்னா, உங்களுக்கு வந்து இன்றைக்கி மீன் தேவை உங்களுக்கு இன்றைக்கே கிடைக்காது. அதுதான் எங்கள்கிட்ட ஒரு மைனஸ் பாயிண்ட்டு வச்சுக்கலாம், ப்ளஸ் பாயிண்ட் வச்சுக்கலாம், மேக்ஸிமம் ப்ளஸ் பாயிண்ட் தான் அது. ஏன்னா நாங்கள் உங்களுக்கு நாளைக்கு தேவைன்னா இன்றைக்கி புக்கிங் எடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட் மார்னிங் தான் போய் நாங்கள் பர்ச்சேஸே பண்ணுவோம். நெக்ஸ்ட் இப்போ எல்லாமே இருக்குது பாருங்கள், இவ்வளோ மீன் இருக்குது. இது எல்லாமே வந்து புக்குடு ஆல்ரெடி. உங்களுக்கு ஒரு சாம்பிள்னா இது பிளாக் ஃபார்ம் இருக்குது, ஒரு 1 kg சொல்லுவாங்க. 1 kgனா ஒரு 150 அந்த ரேஞ்சில் கொஞ்சம் பெருசாக இருக்கும். அந்த ஜொல்லு வந்து அப்படியே இருக்கணும் அந்த மீனில். பாருங்கள் மீனை இப்போ தான் எடுக்கிறது கொண்டு வந்து எடுத்து காட்டுறேன். இந்த மாதிரி ஃப்ரெஷ்னஸ் வாங்கினா எங்கே தான் வாங்க முடியும், ஏன்னா நாங்கள் டெய்லி போட்டிலேருந்து டைரெக்டாக வேறு எங்கேயும் இருக்கிறது கிடையாது. அந்த போட்டு வாசலே போய் நின்றுவோம், எந்த போட்டு வருது அன்றைக்கி. அதுவும் போட்டு வந்து ஒரு சில போட்டு வந்து 3-4 நாளாக கழிச்சு வரும். எங்களுக்கு வந்து ரிட்டர்ன் வரும்போது எடுக்கிற மீன் மட்டும் தான் நாங்கள் வாங்குவோம். இப்போ வஞ்சர் எடுத்தோன்னா திருப்பி வரும்போது பிடிச்சிக்கிட்டு தான் வருவாங்க, 3 நாள் உள்ள இருப்பாங்க, வரும்போது மீன் அந்த பிடிச்சிட்டு வர மீன் மட்டும் தான் எங்களுக்கு தருவாங்க. இது என்ன சொல்லணும், 5-star கேட்டகரிக்கு போகிறது இது. நீங்கள் இப்போ அங்கே போய் வாங்குற மீனுக்கு நீங்கள் சில சமயம் வாங்குவீங்க காசிமேட்டில், இந்த குவாலிட்டி உங்களுக்கு கிடைக்காது. ஏன்னா வித்தியாசம்னா முக்கியமான மீன் வந்து ஸ்டார் ரோட்டில் கண்டுப்போங்க, நாங்கள் அங்கேருந்து பர்ச்சேஸ் பண்ணுவோம். கொஞ்சம் லிட்டில் எக்ஸ்பென்சிவ் தான், அதை நிலம் சொல்ல முடியாது, ஏன்னா ஸ்டார் ரோட் ரேஞ்சுக்கு போக முடியாது. நம்ம கொஞ்சமாக இருக்கிறனால ஒன்று கொடுத்துருவாங்க நமக்கு. இந்த மாதிரி காளா, இவ்வளோ பெரிய காளா வாங்கினா நம்ம கடையில் தான் கிடைக்கும். நார்மல் காளா சைஸ் இது. நீங்கள் வெளியே போனால் இதுதான் கிடைக்கும், நமக்கெல்லாம் எதுவும் கிடைக்கும். ஆனால் ரேர், எப்பவும் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. இதெல்லாம் ரேர் ஃபிஷ். தேங்காய் பாறை தூண்டிலோட காலில் எடுத்துக்குது. அந்த குளகுளம் வளவலுப்பு இருக்கணும், அதுதான் மீனோட இது. இதுதான் கடல் வரால், இருக்குதுலேயே டேஸ்ட் ஜாஸ்தியான மீன். ஆனால் எல்லோரும் தெரியும் பார்க்க கருப்பாக இருக்க பயப்படுவாங்க, வஞ்சரத்தை விட டேஸ்ட் ஜாஸ்தியாக இருக்குது. தெரிஞ்சவங்க மட்டும் தான் அவங்க ஒரு கஸ்டமருக்கு அவங்களுக்கு கேட்டிருக்காங்க, 2.5 கிலோ மீன் இது. வஞ்சரத்தை விட இதுதான் நல்ல குவாலிட்டி, நல்லாயிருக்கும், டேஸ்ட் வைஸ் நல்லாயிருக்கும், ப்ரோட்டீன் இதில் கொஞ்சம் ஜாஸ்தி. இதுதான் பால் சுறா. ஒரு வீட்டில் இன்றைக்கி அவங்க மருமக வந்து குழந்தை பெற்றுருக்காங்க, அந்த பால் சுறா கேட்டு அவங்களும் ஆர்டர் கொடுத்துருக்காங்க, கொண்டு வந்துருக்கேன் ஸ்பெஷல். வஞ்சிரம் சென்னை ஃபேவர், நம்ம தமிழ்நாட்டுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச மீன் வஞ்சிரம். அது டிபெண்ட், நம்ம நேற்று ஆர்டர் வந்து 2 கிலோ வந்துச்சு, 2 கிலோக்குள்ள மீன் நாங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டோம். எங்கள் வஞ்சரத்தை செல்ல இப்போ நீங்கள் பார்க்கவே தேவை, எல்லா மீனும் வரையும் காலில் கொண்டு வர்ற மீன், தூணியில் மீன் தான் கொண்டு வருவோம். தூணிமலை அங்கே கழட்டி விட்டுறது, ஏன்னா பையை கிழிச்சி விட்டுரும் கொண்டு வரும். ஆட்டோவில் தான் ஒரு மீன் கிழிச்சி விட்டுன்னு சொல்லி கழட்டி விட்டுரும். இது வந்து ப்ளூ கிராப். ப்ளூ கிராப்ல வந்து என்னடா மஞ்சள் கலர்னு பார்க்காதீங்க, இது மேல் இது ஃபீமேல், அதான் டிஃப்ரெண்ட். ஆனால் இதுதான் ப்ளூ கிராப். டேஸ்ட் வைஸில் ஃபஸ்ட் பிளேஸில் உள்ளது. இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்னு பார்த்தீங்கன்னா, துபாயில் ஒரு 26 வருஷம் வேலை பார்த்தேன். இங்கே அந்த கடலில் ஒரு சூப்பர்ஸ் மாதிரி போயிருந்தேன், அதில் கற்றுக்கிட்டது தான். சென்னைக்கு வந்தப்போ என்ன பண்ணுறது வச்சு நம்ம பிஸ்னஸ் நம்ம கண்டினியூ பண்ணலாமே. ஏன்னா வீட்டுக்கு மீன் அங்கே போனால் கெமிக்கல் மீன் தான் வருது. நல்ல மீன் கொடுத்தா என்ன சொல்லி, நானே நல்ல மீன் கடை வச்சு நானே கடை வச்சிட்டேன். என்னோட ஓன் பில்டிங் கடை, நீட் அண்ட் டைடியாக இருக்கும். எப்போவுமே வரல, கடை வச்சு 2 வருஷம் ஆச்சு.
ஒரு ஸ்மெல் இருக்குது. இங்கே வேணால் எப்போ வேணால் கடைக்கு வந்து பாருங்கள், க்ளீனாக இருக்கும். அதே மாதிரி 12 மணிக்கு மேலே மீன் கிடைக்காது. எக்ஸஸாக கொண்டு கவுண்டர் சேல் ரொம்ப கம்மி. இன்றைக்கி சண்டேனா ஒரு 2 கிலோ 3 கிலோ எக்ஸ்ட்ரா கொண்டு வரும். மற்றபடி புக்கிங் தான். சென்னை ஃபுல்லாக டெலிவரி பண்ணுறோம். வேறு கிலோமீட்டருக்கு 10 ருபீஸ் வாங்குவோம். உங்கள் டி டிபெண்ட் ஆகும் எங்கே இருந்தாலும் அனுப்பி வச்சுருவோம். ஆனால் சென்னை சிட்டிக்குள்ளே நிறைய பேருக்கு பெங்களூர்லாம் கூப்பிட்றாங்க, கொடுக்க முடியாது, மீன் கெட்டு போயிடும். சிட்டிக்குள்ளே எங்கே இருந்தாலும் நாங்கள் அனுப்பி வச்சுருவோம். ஒன் டே பிஃபோர் நைட் 9 மணிக்குள்ளே புக் பண்ணிங்கன்னா அட் நெக்ஸ்ட் மார்னிங், அதாவது நீங்கள் சொன்ன மீன் தான் கிடைக்குன்னு கேரண்டி கிடையாது. ஏன்னா டெய்லி மீன் வந்து டெய்லி மாறி மாறி வரும். இப்போ எனக்கு வவ்வால் வேணும் சார், வவ்வால் இல்லாட்டி கொடுவா, கொடுவா இல்லாட்டி சீலா, அதுமாதிரி ஒரு 3 ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா அதில் ஏதாச்சும் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். ஒரே ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா கிடைக்காம போச்சுன்னா இல்லைன்னா உங்களுக்கு காலைல மெசேஜ் வரும். எல்லோரும் கெமிக்கல் மீன் வந்து எப்படி சார்னு சொல்லி கேட்குறாங்க. கெமிக்கல் மீன் உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. கெமிக்கல் மீன் வந்து வீட்டில் கொண்டு போய் அறுத்து குழம்பு வைக்கும் போது பக்கத்துல அரைச்சிடுவாங்க. என்ன மீன் குழம்பு வைக்கிற என்ன நேரத்தை அறுத்துனு சொல்லுவாங்க. அதே நம்ம ஊர் மீன் காஷ்மீர் மீன் வச்சு பாருங்கள், என்ன குழம்பும் கூட அவங்க அப்படி தான் கேட்டுருவாங்க. அவ்வளோ ஸ்மெல் அந்த மாதிரி இருக்குது. ஸ்மெல்லு தான் கண்டுபிடிக்கிறது உடம்புக்கு கெடுதி முதல். ரெண்டாவது ஸ்மெல் பயங்கரமாக 2 நாள் வீட்டை விட்டு ஸ்மெல்லு போகாது, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். காஷ்மீர் மீனுக்கு அதில் வித்தியாசம் இருக்குது. இது வந்து பர்லா ஃபிஷ்னு சொல்லுவாங்க, ஃபிஷ் ஃபிங்கர். ஹோட்டலில் போய் ஃபிஷ் ஃபிங்கர் வாங்குறோம்ல, அதுக்குள்ளே மீன் இது நல்லாயிருக்கு. டேஸ்ட் வைஸ் ஃபிஷ் ஃபிங்கர், அதாவது ஒரு பார்ட்டி அது நான் வீட்டில் இந்த மாதிரி ஃபிஷ் ஃபிங்கர் வாங்கி போட்டு நல்லா சாப்பிட்லாம். இருக்கிறதுலே சூப்பர் மீன் சொல்கிறது லெதர் ஜாக்கெட். தமிழில் மட்டும் கொஞ்சம் பேர் செருப்புன்னு சொல்லுவாங்க, ஆனால் லெதர் ஜாக்கெட்டாக இருக்குனே. டேஸ்ட்டு வந்து ஈக்குவல் டு, இது வந்து ஒயிட் ஃபார்ம்ரெட். இதோட காஸ்ட் அதிகம், இதோட காஸ்ட் கம்மி, ஆனால் சேம் ரெண்டுமே. இது டைகர் பிரான். இந்த டைகர் பிரான்லாம் பாருங்கள் மீசியோடு நிற்குது. இன்றைக்கி நேரம் நேற்று 12 மணிக்கு பிடிச்சிருப்பாங்க. காலையில் அவங்க கடல்லேருந்து கரைக்கு வர டைம் இருக்குல்ல, அந்த டைம் வேறு எங்கேயாச்சும் போனால் நீங்கள் மீசியை பார்க்க முடியாது. முதல்ல இன்னொரு சாம்பிள் இங்கே பாருங்கள், இதான் ஒயிட் சீ பிரான். இதுக்கும் அதே தான். எங்களோட சாம்பிள் என்னென்னா, நீங்கள் எங்கேயாச்சும் போனீங்கன்னா மீசியோடு யாராவது பார்த்தீங்கன்னா நாங்கள் சொல்கிறோம். அன்னன்னைக்கு காலையில் ஏன்னா அவங்க ஸ்டாக் பண்ண மாட்டோம். புக்கிங் எடுத்துகிட்டு இன்றைக்கி 5 கிலோ யாராவது புக்கிங், 5 கிலோ மட்டும்தான் வரும். எக்ஸஸாக ஒரு ஃபோன் சார் விருந்தாளி வந்துட்டாங்க, ஒரு 1/2 கிலோ கூட வேணால் கூட கிடைக்காது. அதனால் நீங்களே பிளான் பண்ணிங்க முன்னாடியே. நெத்திலி இந்த சைஸ் வாங்கினா நம்மக்கிட்ட தான் வரும். சின்ன நெத்திலியாக இருந்தால் நாங்கள் இல்லைன்னு சொல்லிடுவோம். மேக்ஸிமம் இந்த சைஸ் அந்த மட்டும்தான் கொண்டு வர்றது. அதுவும் நல்லா இருக்கணும், தெளிவாக இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும். இது ஸ்கிட்டு ஃபுல்லாக மை கக்கி பாருங்கள் எப்படி இருக்குது. சைஸ் வந்து மாறி மாறி வரும். இன்றைக்கி கொஞ்சம் பெரிய சைஸ் தான் வந்திருக்கு. இது ஸ்பெஷல் சீலா. சீலாவில் 2 விதம் இருக்குது, பிளாக்கு ஒயிட்டு. இது ஒயிட்டு ஒன்று, பிளாக் ஒன்று. ஒரு கஸ்டமர் ஒயிட் கேட்டாங்க, ஒரு கஸ்டமர் பிளாக் கேட்டாங்க, அதுக்கேற்ற மாதிரி கொண்டு வந்திருக்கிறோம். சீலான்னு தெரியுமே எல்லாருக்கும் எப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தூண்டியோட கொண்டு வருது காலில். இது ஏன் இவ்வளோ ஸ்பெஷலாக கொண்டு வரோம்னா, இந்த ஃப்ளாட்டில் இருக்கிறவங்களாம் பா மேலே மாடியில் 15 மாடி வாங்கி வீடு வாங்கிட்டாங்க, மீன் வாங்க போக முடியல. காஷ்மீர் போனால் சில சித்தி விளையாட்டு காட்டுவாங்க, நம்மக்கிட்ட வேணால் விளையாட்டு காட்ட முடியாது. நம்ம அவங்களுக்கு பொருள் கொடுக்கணும், நாளைக்கு வியாபாரம் பண்ணாலும் ப்ராப்பராக எல்லாம் போயிட்டுருக்கோம். இருக்கிறதுல நல்ல ஸ்பெஷல் கொடுவா, பொறுக்கைங்கிற கொடுவா. ஆனால் அசல் கொடுவா வந்து இப்போ கடலில் கிடைக்கிறது, எல்லாருமே வளர்ப்பு தான் வச்சுட்டுருக்காங்க, நாங்கள் விற்கிறதில்ல. இதான் பொறுக்கைங்கிற கொடுவா. டேஸ்ட் வைஸ் பார்த்தா மட்டன் சாப்பிட்றவங்க இது விரும்பி சாப்பிட்றாங்க. மட்டன் இது ஈக்குவலாக இருக்கும், நடுமூல் மட்டும் தான் சைடில் கொஞ்சம் இருக்கும், ஆனால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். டேஸ்ட் வைஸ் பார்க்கணும், இது ஃபஸ்ட் பிளேஸில் போனால் கடல் விரால், செகண்ட் வஞ்சிரம், 3வது கொடுவா அப்படி தான் சொல்லலாம், 4வது வவ்வா அந்த மாதிரி போயிட்டுருக்கலாம். இது காணாங்கெழுத்தி. கேரளா பீப்புளுக்கு லைக் பண்ணுறது ஃபுல்லாக இந்த இருக்கிறது. ஒரு நம்ம கஸ்டமர் ஒருத்தன் கேரளா இருந்தால் அவங்க கேட்டேன், அவங்க மட்டும் தான் கொண்டு வந்துருக்குறோம். நம்ம சென்னை வாசிங்க விரும்பி சாப்பிட்றது, சென்னை வாசி ஃபேவரட். எந்த சீசன் மழையோ வெயிலோ புயலோ இருந்தாலும் சரி, காசிமேட்டில் சங்கரா மட்டும் வந்துடுது. இல்லைன்னு சொல்ல முடியாது, சங்கரா ஆறு கொடுத்தா கண்டிப்பாக கிடைக்கும். அதில் வந்து சைஸு, இந்த மாதிரி சைஸ் வாங்கினா இங்கே தான் வரணும். பாருங்கள் சைஸ் எவ்வளோ பெரிய பெரிய சைஸ். ஒரு மீன் 300 கிராம். நார்மலாக சங்கரா வாங்கினா 1 கிலோவுக்கு 2 மணிநேரம், இது 3 பீஸ் தான் நிற்கும் 1 கிலோவுக்கு. ஆனால் பெருசாக சாப்பிட்டா டேஸ்ட் நல்லாயிருக்கும், முள் கம்மியாக இருக்கும், ஒரு திருப்தியாக இருக்கும் சாப்பிட்றது. அதான் சொல்ல முடியும் என்னால். வெள்ளை வவ்வால் இது வந்து மேக்ஸிமம் 1 கிலோவுக்கு 3 பீஸ், 4 பீஸ் அவ்வளோதான் வரும். ரொம்ப பெருசு வாங்கினா வந்து ஐ வவ்வால்னு கேட்பாங்க. அது இன்றைக்கி ஆர்டர் இல்லாமல் கொண்டு வரல, ஐ வவ்வால் கொண்டு வரல. இன்றைக்கி இல்லாத ஐட்டம் வந்து வெள்ளை கிழங்கான்னு கொண்டு வரல. ஏன்னா வெள்ளைக்கிழங்க வந்து இன்றைக்கி ஆர்டர் இருந்துச்சு, கிடைக்கல எங்களுக்கு ஃபிஷ்ஷு. மழை பெஞ்சால் அந்த மீன் கிடைக்காதான். இப்போ மீன் பிடிக்கணும்னு கரெக்டாக சொல்லுவாங்க சார், இந்த மீன் கிடைக்கும், இந்த மீன் கிடைக்காது. ஏன்னா நைட்டுக்கு தானே போகிறேன், கால் பண்ணி நாளைக்கு இதெல்லாம் வேணும் ஒதுக்கி வச்சுருப்பேன். இல்லை சார் கிடைக்காது, சீசன் சரியில்லை, அதனால் அன்றைக்கி வரல. அந்த கஸ்டமருக்கு கேட்டால் அவங்க மாற்றி கேட்பாங்க, அவங்க தான் கொண்டு வந்து 1 கோடி எக்ஸ்ட்ரா அவங்க வாங்கிப்பாங்க அதுன்னு சொல்லிட்டு. எங்கள் கையில் வந்து மினிமம் ஒரு 10-12 வெரைட்டி கொண்டு வருவோம் டெய்லி. அந்த ஆர்டர் 10-12 வரும். ஒரு சில சமயத்தில் மட்டும்தான் அந்த காற்று நல்லா இருக்க கிளைமேட் வெதர் கண்டிஷனை பொறுத்து போட்டு கிடைக்க வருது சொல்லிடுவாங்க. அன்றைக்கி மட்டும் 2-3 வெரைட்டி 4 வெரைட்டி கிடைக்கும். கஸ்டமர்கிட்ட கால் பண்ணி கேட்பேன், இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போடும், மேடம் இது கிடைக்கல அது வேணும், ஆ சரி பரவாயில்ல சார் கொடுத்து விட்டுருன்னு சொல்லுவாங்க. நல்லா இருக்கா மட்டும் அவங்க கொஸ்டின் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கா. என்ன இது வரைக்கும் கேட்குற கேள்வி, ஃப்ரெஷ்ஷாக இருந்தால்
நீங்கள் எந்த மீன் கிடைக்கிறத கொடுத்துருங்க சார். எங்கள்கிட்ட ஃப்ரெஷ், ஏன்னா வெளியே இடத்துல வாங்கி வாங்கி ரொம்ப கஷ்டப்பட்டோம், உங்களை நம்பி வாங்குகிறோம், அதே மாதிரி பொருளை கொடுத்துருங்க. இன்றைக்கு வரைக்கும் 2 வருஷம் ஆச்சு கடை திறந்து, எந்த கம்ப்ளைண்ட் எங்களுக்கு கிடையாது. நீங்கள் வேணால் கூகுளில் போய் செக் பண்ணி பார்த்துங்க எங்களோட இதெல்லாம். நான் உங்களை சொல்கிறேன் சொல்லி நீங்கள் வாங்கினேன் சார், ஒரே ட்ரை பண்ணி பாருங்கள், பிடிச்சிருந்தால் கண்டினியூ பண்ணிங்க, அவ்வளோதான். நாங்கள் வந்து சென்னை ஃபுல்லாக பண்ணுறோம், கிலோமீட்டருக்கு 10 ரூபா சார்ஜ் பண்ணுறோம். நீங்களே புக்கிங் கூட போட்டாலும் சரி, நான் உங்களுக்கு அனுப்பிடுறேன், நானே புக் பண்ணி அனுப்பினாலும் இந்த போட்டல் ஜொமேட்டோ இந்த மாதிரி தான் இதை டெலிவரி பண்ணி நிற்கிறது. ரெடி ஆல்ரெடி ஒரு புக் எடுக்கிறது வந்து நிற்கிறார், எங்கே போட்டிருக்கோம் அவருக்கு துறைப்பாக்கத்துக்கு போகிறார், இப்போ எடுத்துக்கிட்டு துறைப்பாக்கம் திருவாரூர் போய் கொடுத்துட்டு வந்துடுவார். வந்து அடுத்த புக்கிங் போடும், வேறு ஒருத்தவங்க வருவாங்க, டெய்லி வேறு வேறு புக்கிங் போட்டுக்கிட்டு இருப்போம். ஏன்னா டெலிவரி வந்து 10:30 to 11:00 உங்களுக்கு அனுப்பிடுவோம், அதுக்கு நாங்கள் கேரண்டி. 11 மணி தாண்டாது, சண்டேயில் மட்டும் ஒரு 1:30 கொஞ்சம் ப்ளஸ் ஆறு மினிட்ஸில் வச்சுக்கோங்க. சண்டேயில் நிறைய ஆர்டர் இருக்கும், நாங்கள் அனுப்பிட்டு இருக்கும்போது கொச்சிக்கிறீங்க. அது மட்டும் தான் ஃப்ளாட்டில் இருக்கிறவங்களுக்காக ஸ்பெஷலாக வச்சது. மேலேருந்து இறங்கி கீழே வாங்க மீன் வாங்க முடியாது, வாங்கி வாங்கி சார் வாங்கி வாங்கி மீன் வாங்குறது. ஏன்னா மீன் ப்ரோட்டீன் ஜாஸ்தி, மட்டன் சிக்கன் எல்லோரும் கொழுப்பு கொழுப்புஞ்சு எடுக்க மாட்டாங்க. சிக்கன் வேணா இன்ஜெக்ஷன், என்ன சொல்லி பிராய்லர் கோழி சாப்பிட்டு எல்லோரும் இப்போ நிப்பாட்டி தாங்க, 90% நிப்பாட்டியாச்சு. எல்லாம் மீனில் வந்துட்டாங்க, மீனில் ப்ரோட்டீன் ஜாஸ்தி, உடம்புக்கு நல்லது. ஏன்னா இதுதான் கழிவு எதுவும் சாப்பிடாது, நேராக கடல்லேருந்து பாசி அதெல்லாம் சாப்பிட்டு மீனை மீனே சாப்பிட்டு வளர்றது, மீனுக்கு நோய் வராது முக்கியமாக. அதான் மீன் அப்போ இது சாப்பிட்டா நமக்கு நோய் வராது, அதுதான் கான்செப்டே. இல்லை எல்லோரும் மீன் விரும்புகிறது இதுதான் கான்செப்ட், வேறு ஒன்றும் கிடையாது. மீன் கான்செப்ட் மீனுக்கு நோய் வராது, அதை சாப்பிட்டா நமக்கு நோய் வராது. ப்ரோட்டீன் ஜாஸ்தி, ஹை ப்ரோட்டீன் உள்ளது. மீன் வந்து விலைகள் வந்து சீசன் பிரகாரம் மாறிட்டு வரும், நிறையா கிடைக்கும் போது கம்மியாக வரும், அப்படிலாம் இல்லை. மீன் வந்து எப்பவுமே காஷ்மீர் மீன் கொஞ்சமாக சென்னை சிட்டிக்கு பெரிய சிட்டி, ஏன்னா ஸ்டார் ஹோட்டலுக்கு பத்த மாட்டுக்கு, அதனால் கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். ஆனால் அதுக்குள்ளே ஒர்த்தாக இருக்கும், நான் கேரண்டி கொடுக்குறேன் உங்களுக்கு. அதை நம்பி நீங்கள் வாங்கலாம். என்னப்பா வெளியே வாங்கினா 500 ரூபா நீங்கள் 550 சொல்லுவீங்க, அந்த மாதிரி பார்க்காதீங்க. அந்த 550 அதுக்குள்ளே ஒர்த்து உங்களுக்கு இருக்கும். நீங்கள் வீட்டை கழுவிட்டு குழம்பு வச்சுட்டு போனீங்கன்னா கிச்சன் சுத்தமாக இருக்கும், நல்லாயிருக்கும். பக்கத்து வீட்டு சொல்லுவாங்க என்ன குழம்புன்னு கேட்பாங்க, அந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. என்னோட ஆர்டர் வந்து இன்றைக்கி வந்து துறைப்பாக்கத்துலேருந்து மட்டன் 1/4 கிலோ, 1 கிலோ பாறை மீன், இது திருவான்மூர் போகுது. இப்போ நாங்கள் அழகாக கொண்டு வந்து பேக் பண்ணிட்டோம். இதில் வந்து இப்போ சீலு 1/4 கிலோ மட்டன், இந்த கண்டெய்னரில் சேஃப்டியாக நாங்கள் தான் ஹைஜீனிக் சொல்கிறதுக்காக நாங்கள் இது பண்ணுறோம். ஏன்னா துபாயில் இருந்தாலும் அந்த மெத்தை நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். வேற எங்கேயும் போனால் கவரில் போட்டு மீனை கழுவுறது தண்ணி கூட வச்சுக்க மாட்டாங்க. இங்கே ஃபுல்லாக வாட்டர் ஃபெசிலிட்டி எங்கள் கடையில் எல்லாத்துமே இருக்குது. கேட்டால் நாங்கள் கழுவி, சில வீட்டில் வந்து பேச்சுலர்ஸ் வருவாங்க சார், மீன் ஃப்ரெஷ் மீன் சாப்பிடும் போல் இருக்குது சார், ஆனால் எங்களுக்கு கழுவ தெரியாது சார், மசாலா போட தெரியாது சார் சொல்லுவாங்க. அதுக்குள்ளே ஃபெசிலிட்டி நாங்கள் வச்சுருக்கிறோம், எல்லோரும் வாங்கிட்டு போவாங்க. ஒரு சின்ன பார்ட்டி சார், எங்களுக்கு மீன் 1-2 கிலோ மீன் வேணும் சார், ஃப்ரை பண்ணுறதுக்கு எங்களுக்கு வசதி இருக்குது, ஆனால் கழுவி மசாலா போடுற வசதி இல்லைன்னு கேட்டால் அவங்களும் நாங்கள் ரெடியாக எல்லாம் வச்சுருக்கிறோம். இந்த கடை நல்லா இருக்குங்க, சண்டே ஆனால் இங்கே வந்துடுவேன், வாங்கினா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, மீன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இது வரைக்கும் எல்லா இடத்துலையும் வாங்கியிருக்கேன், ஆனால் இந்த இடத்துல வாங்கினது வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, அதனால் வாரம் வந்து வாங்க. இல்லை இது வந்து நான் வந்து 3 மாதமாக வந்து வாங்கிட்டுருக்கேங்க, ரொம்ப நல்லாயிருக்கு. காசிமேடு மீன்றதுனால நான் நிறைய இடத்துல வாங்கியிருக்கேன், எல்லாத்த விட இங்கே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. அதனால் இங்கே வந்து இப்போ ரெகுலராக வந்து வாரத்தில் 2 நாள் வந்து வாங்கிட்டு போவேன், நானே வந்து வாங்கிட்டு. விலையெல்லாம் அந்த மீன் குவாலிட்டியாக இருக்குது இல்லைங்களா, அதனால் நல்ல தரமாக இருக்குது. நான் யூஸ்வலாக சங்கரா வாங்குவேன், இப்போ பையன் வந்து கடம்பா கேட்டான்ட்டு கடம்பாவும் எறாவும் வாங்கிட்டுருக்கேன். இந்த கடையோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் அண்ட் அட்ரஸ் டீடைல் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன், தேங்க்யூ, பை பை.